फ्रेंड्स வணக்கம்ங்க வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய பில்ஸ்பரி சாக்கோ குக்கர் கேக் தாங்க சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா பில்ஸ்பரி சாக்கோ குக்கர் கேக் மிக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன என்ன எப்படி பண்ணனும் அப்படினு இதுலயே கொடுத்திருக்காங்க டு மேக் சாக்கோ குக்கர் கேக் we need 120 ml milk பால் 120 ml அப்புறம் எண்ணெய் வந்துட்டு சன்ஃப்ளவர் oil நான் எடுத்துர்க்கேன் 2.5 tablespoon கேட் இருக்காங்க 30 ml இப்போ இது எப்படி பண்ணனும் பார்க்கலாம் வாங்க இந்த கேக் மிக்ஸ் பாக்கெட்ல நமக்கு தேவையான சாக்கோ கேக் மிக்ஸ் இருக்கு இது கூட டெக்கரேஷன்காக மேல டாப்பிங்க்கு ஸ்பிரிங்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ கேக் மிக்ஸ் ரெடி பண்ணிரலாம் இதுல அவங்களே கொடுத்திருக்காங்க எங்க கட் பண்ணனும் அப்படினு இதுல 120 ml பால் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க இல்லீங்களா இப்போ ஆட் பண்ணனும் இந்த லைன் வரைக்கும் ஆட் பண்ணனும் कट पनिया टेबलस्पून 30 ml वेजिटेबल ऑयल नम्म सनफ्लावर ऑयल ऐड पन्रोंग 120 ml इधर मेशर पनी एड़त्तुक्कलाम पाल मेशर पनिया इंगे ओरु डॉट इरुक्कु ब्लैक कलर ले इंद डॉट ले पुडिच्चु पात्तोम्ना करेक्टा 120 ml इरुक्कणुम இருக்கு இப்போ இத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம mix பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு whisk வச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம oil எல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாங்க இதுதான் consistency இதில என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம பேக் பண்ண போறோம்ங்க அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல மீடியம் ஹீட்லயே இந்த மாதிரி ஒரு இரும்பு தோசை தவா வச்சிருக்கங்க இது சூடாயிட்டு இருக்கு 5 நிமிஷமா இப்போ இதில நம்ம ஃபில் பண்ணி மாவு ரெடி பண்ணி வெச்சிரலாம் நான் இன்னைக்கு இந்த குக்கர்ல தாங்க பேக் பண்ண போறேன் சோ அதுல பட்டர் கோட் பண்ணிக்கலாம் குக்கர்ல பட்டர்ல கிரீஸ் பண்ணிட்டு நாம ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி இத அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் மைதால ஃபுல்லா கோட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வெச்சிருக்க பேட்டரை இதல எடுத்து ஃபில் பண்ணிரலாம் இந்த மாதிரி ஈவனா டாப் பண்ணிட்டு இத தூக்கி அப்படியே நம்ம தவால வெச்சிரலாங்க இப்போ மூடி வெச்சிரலாம் கேஸ்கட் போட கூடாது விசில் போட கூடாது மூடி வெச்சாச்சுங்க இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் 30 मिनट्स ஆயிடுச்சுங்க நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பாத்தறலாம் நம்ம கேக் நல்லாவே வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பியோ குச்சியோ வெச்சு இன்செர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒட்டாம வரணும் அப்படினா நம்ம கேக் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இத எடுத்து ஆற வச்சிரலாங்க ஒரு 20 मिनट्स இதுலயே நல்லா ஆற விட்டாச்சுங்க நம்மளோட கேக் இப்போ प्लेट को मारती रहला, नम्मे पाउडर मैदा ऐड पनीर कम लेंगला, अदे नाले ईसिया वंदर चे बटर पेपर इल्ला नालो, नम्मे केक का ईसिया ऐडता चे, रोंबे सॉफ्ट आर के, अदे माद्री टिकनसो उरालव किरकंगे, सो इद वंदे नम्मे डबल लेयरा कट पनी कला, इंद केक माले नम्मे चाको ग्लेस इल्ला ना विपिंग क्रीम बटर क्रीम एदनाल यूस पन्नी मेल डेकोरेट पन्नीटे यूस पन्निकलाम अवंग कुडुत्तिरुक्क स्प्रिंकल्सुम डेकोरेट पन्नी विट्रलाम ना इंद केक इंद मादिरी डेकोरेट पन्निरुंदेंग बोबन केक दा नम्मलोड पिल्सबरी केक इंद पक्कम इरुक्क गुलाब जामुन केक ना सेंज केक सो इदु नार्मला मैदा यूस पन्नी सेयर केक दा सो नींगलुम बेसिका ओरु केक बेक पन्नणुम अप्पडी निनैच्चींगना इंद मादिरी मिक्स वांगी ट्राई पन्नी पारुंग रोम्बवे नल्ला वंददु सो ट्राई पनी पाथटी एपड़ी इरुंददु कमेंट्स सोलुंगा इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंददुना लाइक पन्नुंग शेर पन्नुंग मरक्काम शाजीस होम स्टाइल चैनल सब्सक्राइब पन्नीट्टु अंद बेल बटनियुम तट्टी विट्रुंग थैंक यू।